ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தனக்கு அழுகின நெல்லிக்காய் பிட்சையா போட்டவனோட வீட்டிலே இருந்த தரித்திரத்தை விரட்டுறதுக்காக மகாலட்சுமியை வேண்டினாராம் சங்கர மகான். அந்த வீட்டிலே இருந்தவா செஞ்ச பாவம் அடுத்த தலைமுறையில தான் தீரும், அது வரைக்கும் தரம் தர முடியாதுன்னுட்டாளாம். உன்னோட பார்வைதான் எப்பேற்பட்ட பாவத்தையும் அழிச்சிடுமே, நீ அதை செய்யக்கூடாதா என்று கேட்டு அந்த வீட்டிலிருந்த வறுமையை போக்கினார் ஜெகத்குரு. அதாவது மகான்கள் நினைத்தா எப்படிப்பட்டவாளோட கஷ்டத்தையும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் போக்கிவிட முடியும் என்பது நிதர்சனம். அப்படி ஒரு பக்தரோட கஷ்டத்தை பரமாச்சாரியா போக்கினதைத்தான் இங்கு பார்க்கப் போகின்றோம். ஒரு சமயம் மகா பிரியவா வெளியூர்லே முகாமிட்டிருந்த சமயத்திலே வழக்கம் போல சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணினார். அவளை மகா பிரிவா தங்கியிருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த சிவன் கோவில் குருக்களும் ஒருத்தர். கோவிலிருந்து கொஞ்சம் புஷ்பம், வில்வதளம், விபூதி, குங்குமம் எடுத்து வந்து சுவாமி பிரசாதம் என்று சொல்லி மகா பெரியவா கிட்டே கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டார் அந்த குருக்கள். இது நடந்து 2 நாளைக்கு அப்புறம் பிரதோஷம் வந்தது. அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி இருக்கும். எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் தரிசனத்துக்கு வந்துட்டு இருந்த இடத்திலிருந்து எழுந்துண்ட பெரியவா மலமலவென்று இறங்கி நடக்க ஆரம்பித்தார். எங்கே போறார், எதுக்கு போறார், மடத்து சிப்பந்திகளுக்கே தெரியாததால் எல்லோரும் அவசர அவசரமாக அவர் பின்னால ஓடினார். பரமாச்சாரியா நடை அவ்வளவு வேகம், எவ்வளவோ காரணம் இருக்கும் என்று பக்தர்களும் சேர்ந்து நடந்தார். மலமலவென்று நடந்த பெரியவா பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலுக்குள்ளே நுழைந்தார். அவரை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கோவில் குருக்கள் அவசர அவசரமாக வரவேற்க ஓடி வந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், பிரதோஷ காலம் ஆரம்பிக்க போகுது, நீ பூஜை ஆரம்பி, நான் முழுக்க இருந்து பார்த்துட்டு போறேன் சொன்ன பரமாச்சாரியா சுவாமி சன்னதி நேரா தெரியறா போல ஒரு இடத்திலே நின்று கொண்டார். ஏற்கனவே மகா பெரியவா பின்னாலேயே வந்த கூட்டம் அங்கே நிறைந்திருந்தது. அதோட ஆச்சாரியா அங்கே இருக்கார் என்று தெரிஞ்சதும் இன்னும் நிறைய பேர் வந்ததிலே திருவிழா மாதிரி கூட்டம் அலைமோதியது. குறைவான அபிஷேக ஆராதனை பொருட்கள்தான் இருந்தாலும் அதை வைத்து குருக்கள் நந்திக்கும் நாதனுக்கும் பரிபூர்ணமாக அபிஷேக அலங்கார ஆராதனைகள் அனைத்தையும் சிறப்பாக பண்ணி முடித்து தீப ஆராத்தி காட்டினார். ஆரத்தி ஜோதியை இருந்த இடத்திலிருந்தே தரிசித்தார் மகா பெரியவா. வந்திருந்த கூட்டம் குருக்கள் காட்டின ஆரத்தியை தொட்டு கும்பிட்டு தீபத்தட்டிலே தட்சணையா காசு போடவும் ஆரம்பிச்சா. கையிலே இருந்த சில்லறை காசுகள் சிலர் போட்டா, இன்னும் சிலர் பெரியவா பார்த்துட்டுருக்காருங்கிறதுக்காக 10 ரூபாய், 20 ரூபாய் என்ற நோட்டுகளை போட்டா. எல்லாம் முடிஞ்சு வந்தவாளும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார் குருக்கள். முதல்ல பிரசாதமாக விபூதி, வில்வம், புஷ்பத்தை மூங்கில் தட்டிலே வச்சு மகா பெரியவாகிட்டே கொடுத்தார். மென்மையாக அவரை பார்த்து புன்னகை பூத்தார் பெரியவா. உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா, இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் குருக்களுக்கு அப்படியே கை நடுங்க ஆரம்பித்தெடுத்து கண்ணிலிருந்து ஜலம் அருவியாக கொட்டித்து, பகவானே நான் மனசுக்குள்ளே நினைச்சது உங்களுக்கு கேட்டுடுத்தா அப்படி என்று கேட்டுக்கொண்டே மைசிலெடுத்து நின்றார். பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக புன்னகைத்துவிட்டு கோயிலை பிரதட்சிணம் பண்ணி புறப்பட்டார் ஆச்சாரியா. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவா எல்லோரும் குருக்கள்கிட்டே என்ன நடந்தது என்று கேட்டார். 2 நாள் முன்னால் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தேன். பரமேஸ்வரா, இந்த கூட்டத்திலே 1/10 கோவிலுக்கு வந்தால் கூட உன்னையும் நன்னா வச்சுக்கலாம் என்று மனசுக்குள்ளே நினைத்து கொண்டேன். சாட்சாத் சர்வேஸ்வரன்கிட்டே தான் நான் வேண்டிக்கிட்டேன். அந்த பகவானும் நானும் வேற இல்லை என்பதை உணர்த்துகின்ற மாதிரி இங்கே இத்தனை கூட்டத்தையும் அழைத்து கொண்டு வந்து திருவிளையாடல் நடத்திட்டு போறார் மகா பெரியவா தழுதழுக்க சொன்னார் குருக்கள். அதுக்கப்புறம் மகா பெரியவா வந்துட்டு போன கோவில் இது என்று பிரபலமாச்சு. பக்தர்களும் நிறைய பேர் வர ஆரம்பித்தா. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.